என்னங்க, துர்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க. வந்ததுல இருந்த மாதவன் அவகிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றான். கடவுளே, எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மாதவன் கிட்ட நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லலாம். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சேந்தலா? நானும் பல முறை இதை பத்தி அவன்கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவனும் ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல. என்ன என்ன பண்ண சொல்றேன், மறுபடியும் வேணா அவனை கூட்டு வச்சு பேசி பாக்குறேன். என்ன சொல்றான்னு கேப்போம். சரிங்க. என் பொண்ணு துர்காவ உனக்கு பிடிக்காத? பிடிக்கணும், பிடிக்க வைப்பேன். ஏய், அக்கா பொண்ணுன்னு ஓவரா செல்லம் கொடுத்தா அடம் பிடிக்கறியா? இப்ப சொல்லு, என் பொண்ணு உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது, பிடிக்காது, பிடிக்காது. என் அண்ணனுக்கு துர்காவ கட்டிக்க சொல்லி சொல்லவே மாட்டேன். மாட்டியா? என் பொண்ணு துர்காவ உனக்கு பிடிக்கல. டேய் கொண்டமுத்து, அண்ணா பாரு. அண்ணா மூச்சு நின்னு போச்சுண்ண. போயிட்டல. வாழ்க்கையில மண்ணளி போடணும் நினைச்சா அவங்க வாயில மண்ணளி போற வேணாம். என்னாச்சு, போயிட்டால? இவளை புதைச்சாலும் எரிச்சாலும் பிரச்சனை வருமே, என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, தொழில் நம்ம கைவசம் இருக்கு.
சொல்லி சுப்பு, எல்லாம் ப்ராப்பராக அனுப்பிச்சிருக்கேன். சிங்கப்பூர் மலேசியெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அது போயிடுச்சேன்னு பார்த்து சொல்லு. ஓகேயா? ஏண்டா ஐயா, இந்த நடராஜர் சிலையெல்லாம் லண்டனுக்கு அனுப்பிச்சாச்சா? முதலாளி, எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு முதலாளி. அந்த கோல்டு சிலை தானே? அதான்டா. ஏண்டா மணி, முதலாளி போலீஸ் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் ஒழுங்காக போய் சேர்ந்துச்சா? மாமூல் தானே, நேத்தே கொடுத்தாச்சு முதலாளி.